சரி ப்ரோகிராம் பேர் என்ன? மீன் பிடிக்கிறதா? என்ன ஒரு புத்திசாலித்தனம்! காஞ்சிருச்சு மனுஷனாரா நீங்க எல்லாம்? கரும கரும என்ன இப்படி நாருது? நான் விழுந்த காப்பாத்தீங்களா காப்பாத்த மாட்டீங்களா? ட்ரை பண்ணுவேன். What do you mean? I mean? What nonsense you are talking about me? அந்த பாகுபலி அனுஷ்கா நீ வேணா பிரபாசா இருக்கீங்களா? அந்த கை வச்சுக்குவாங்கல்ல, அந்த கை மேல அப்படியே ஏறி போவாங்கல்ல, அது மாதிரி போய் பாப்பா. வீட்டுல போய் தனியா தொங்கு, பொண்ணைய தொங்க விட்டு ஒரு கைய பறி கொடுக்கறக்கு. இன்னைக்கு நம்ம ஹாப்பி வில்லேஜ் குக்கிங்ல புதுவிதமா புதுசா ஒரு இடத்துக்கு போறோம். கடல் உள்ள போய் உயிரோட மீனை பிடிச்சு சம்பல் செஞ்சு நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு அசத்த போறோம். விஜய் டிவி புகழ் அரண்தாங்கி நிஷா அவங்க நம்ம கூட வந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நல்லா நம்ம இன்னைக்கு என்ஜாய் பண்ணுவோம். மூச்சு பிடிச்சிட்டே இருக்கீங்க, எவ்வளவு கஷ்டம். விட பாத்துக்கலாம், விட. காப்பாத்தீங்களா காப்பாத்த மாட்டீங்களா? கூட்டிட்டு நானா சாவே கொண்டுருவேன். கொண்டு கொஞ்ச நேரத்தை என்னை கொள்ள பண்ண ஆள காணவே. ஏ இருடா நீ வேற தருக்கு, இத புடிச்சு காலு இந்த கையில காமிச்சா காப்பாத்துவாங்களாமே. இந்த இருக்காப்ல போக மாட்டாப்ல பிரபாஸ். நண்டுடா குசும புடிச்ச மனுஷன் தம்பி, கடிக்கும் இல்ல சார். கைய வச்சு பாரு, கையெல்லாம் நண்டு திங்கறதோட நிறுத்திக்க வேணாம். ஸோ வந்து பட்டி பார்க்கறதுன்னா நிறைய விஷயம் இருக்குல்ல. இந்த வீட்டை வந்து பட்டி பார்க்க சொல்லுவாங்க, ஆடு அடைக்கிறத பட்டி சொல்லுவாங்க, என்னையும் சொல்லுவாங்க பட்டி பார்த்துட்டியான்னு. அது மாதிரி பட்டியில் நம்ம நிறைய கிண்டல் பண்ணியிருக்கோம், கேலி பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த இடம் பர்டிகுலராக இந்த மீன் பிடிக்கிறது, அதாவது இப்படி குச்சி வச்சு அடைச்சிருவாங்களாம், மீன் வந்து நேராக வந்து இதுக்குள்ளே மாட்டிக்கும், இதுக்கு பேரும் பட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இவர் நிற்கிறாரில்ல இந்த அண்ணா, இதுக்கு மேலே ஆழம் இருக்குது. அவர் உள் அண்ணா அமிச்சா ஆழம் காட்டுங்க, எவ்வளோ தூரம் இருக்குன்னு. இது மாதிரியுமே மீன் பிடிக்கிற ஒரு ராகம் இருக்கு. இது மட்டும் கிடையாது, நிறைய கஷ்டமான வேலை இருக்கு. இப்படி மீன் பிடிக்கிறாங்க. நம்ம ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா முட்டி அளவுக்கு இருக்கிற இடத்துல பெண்கள் இறங்கி ஈஸியாக மீன் பிடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி மீன் பிடிக்கிறதுலேயே பல ராகம் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு கடலுக்கு உள்ளே போய் பல சிக்கலை தாண்டி மீன் பிடிச்சிட்டு வர்றவங்களும் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தான் இவ்வளோ போராடுறாங்க. ஆனால் நம்ம அசால்ட்டாக போய் 100 ரூபா மீனா இன்னும் இவ்வளோ ஜாஸ்தியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் குட்டியாந்து இந்த கடலில் இறக்கி விடணும், பிடிச்சிட்டு போய் தின்னுங்கிறான்னு. ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லா தொழிலுமே கஷ்டம், ஆனால் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த தொழிலில் ரொம்ப நேரடியாக கஷ்டத்தை பார்க்க முடியுது. அது ரொம்ப நமக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதனால் இனிமேல் வந்து மீன் வாங்க போகும்போது ரொம்ப பேரம் பேசாமல் ஓரளவுக்கு பேசி வாங்குங்க. நான் அதான் கேட்குறேன், நண்டு பிடிக்கிறதா இருந்தா ஒரு அரை மணி நேரம் வரையும் பிடிச்சிட்டே இருக்கலாம். நண்டு ஒரு 2-3 கிலோ இருக்கும்ல. ஐயோ அண்ணா படிக்கிறதுனா கொடுக்க
தெரியுது. அப்போ தைரியமாக பிடிங்க. கடலோட இருக்குது, ஆனால் உயிர் இருக்குது. இப்படி தான் பிடிக்கணும் கடலுக்குள்ளே. இப்படி பிடிச்சா கையை கிடைச்சி நான் சொல்லும் போது விட்டதில்லை. கடலோர நண்டெல்லாம் தான் பெற்ற குஞ்சோடு அன்போடு விளையாட மனம் ஏங்குதே. அது போறத பாருங்கனே பண்றாரு. கண்ட வாயெல்லாம் பார்த்துருப்போம், கணவாய் பார்த்துருக்கோமா. இதுதான் கணவாயோட முட்டை. ஸோ இது வந்து கீழே அப்படியே உள்ளேருந்து பிடிக்கும்போது முட்டையை எடுத்து கொடுத்துட்டாங்க. இதை வந்து சூரிய வெளிச்சத்தில் வச்சு பார்க்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய கரு தெரியும். பட் இது வந்து முட்டை தான், இதில் வந்து இன்னும் கணவாயெல்லாம் வந்து உருவாகலை. பட் நம்ம காமிக்கிறதுக்காக எக்ஸ்க்ளூசிவான எடுத்து காமிச்சிருக்கோம். ஸோ இதுதான் கணவாய் முட்டை. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நானே குதிச்சு எடுத்தேன். நானே குதிச்சு இந்த முட்டையிட்ட பர்மிஷன் கேட்டு, கணவாயிட்ட பர்மிஷன் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட தாய் தகப்பன் உள்ள இருக்காங்க. நம்ம குடுத்துருவோம் சீக்கிரமா. உள்ள போட்டுருவோமா? பாவம். அதுக்கப்புறம் நல்லா பெருசானு நம்மளே வந்து குடிச்சு சாப்பிடுவோம். சரி, கடகடன் பாருங்க. மீன் சம்பலுக்கு இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா அம்மியில அரைச்சு சம்பல் செய்ய போறோம். கடலுக்குள்ள மீன் சம்பல் செய்ய போறோம். தாஜி காஞ்சி இருக்கு, எண்ணெய் ஊத்துறோம். எண்ணெய் காஞ்சி இருக்கு, மீனை போட போறோம். கடல்ல மீன் பிடிக்கிறதோட மீன் வறுக்கிறது ரொம்ப ரிஸ்கான வேலை போல. ஏன்னா நடுக்கடல்ல நிற்கிறோம், போட்டு வந்து காத்துக்கு இங்கிட்ட அங்கிட்ட ஆடுது. ஸோ என்ன செட்டியுமே இங்கிட்ட அங்கிட்ட ஆடிக்கிட்டு இருக்கு. சார், மீன் வந்துருச்சா? மீன் வந்திருக்கு. சம்பளுக்கு தகுந்த அளவுக்கு அரை வெக்கட்டில் எடுத்தாத்தான் நல்லா இருக்கும். ஹாப்பி வில்லேஜ் குக்கிங்ல வந்து இந்த நடுக்கடல்ல கணவாய் மற்றும் மீன் சம்பல் பண்ணித்தரேன்னு சொல்லி காலம் காத்தால 6 மணிக்கு எழுப்பி கூட்டியிருந்தாங்க. இப்பதான் கணவாய் ஏன் வாயிட்டு இருக்கு? வறுத்து கண்ணில் காமிச்சிருக்காங்க, மீனும் வறுத்து காமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து எங்க அங்கிள் வந்து என்ன காஞ்சிருச்சு என் வாயை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அங்கிள் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி மீன் சம்பல் செஞ்சு நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிற நிறைய பேர் சேர்ந்து சாப்பிட்டு ருசி பார்த்து சொல்ல போகிறோம். ஏன்னா எங்களை கூட்டிகிட்டு வந்தது எங்களுடைய பசுபதி மீனவன் அண்ணா, அவங்க தான். ஸோ எனக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இங்கே நல்லா சுற்றி பார்த்தோம், எல்லாத்தையும் தாண்டி புது டிஷ் இது. ஸோ இந்த சேனல் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து கிராமங்களில் இருக்கக்கூடிய உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்கிறாங்க. அண்ட் முக்கியமாக சொல்லணுன்னா பாடலோடு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. போடுறோம் வெங்காயம் போடுறோம், வெங்காயம் அவரை கடல்ல போடணும். அநியாயம் பண்றாரு. என்ன சொன்னாலும் பிரமாதம். கடல் என்ன ஊத்துறோம், இது போடுறோம், அது ஒரே வரிதான். கீழே பாக்குறவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்றோம். அப்புறம் என்ன பண்ணீங்க? அதனால வந்து டீட்டெயில் இந்த மனசு தலை எழுத்து இறங்கியும் போக முடியல. நடுக்கடல் வெங்காயம் போடுறோம். அரைச்சி வச்ச மிளகாய் சேர்ந்த இப்ப சேர்த்துக்கிறதோட அரைச்சு வச்ச வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்ச தக்காளி இதுல சேர்த்து நல்லா வதக்க போறோம். மீன் வறுத்து எடுக்கும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இருந்தாலும் அதிகமான உப்பு பத்தாதுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் உப்பு இதில் சேர்த்துருக்கோம். சோம்பு, வெங்காயம், தக்காளி, மிளகாய் இதெல்லாம் போட்டு கிரேவி மாதிரி வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த கனவா மீன் வறுத்த மீன் இதில் சேர்க்க போகிறோம்.
இந்த சம்பல் சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு. அதோட இந்த கடலுக்குள்ள நடுவுல உட்காந்து சாப்பிடுறது இன்னும் நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி மீன் கனவாலாம் சாப்பிட்டுருக்கேன், இந்த விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கடலுக்கு வச்சு பண்றது, அது அம்மியிலே அரைச்சு பண்ணதுனால கொஞ்சம் இன்னும் சுவை அதிகமா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. கனவா மீன் இதெல்லாம் கலந்து சம்பல் செஞ்சது சூப்பரா இருக்கு. இந்த மீன் சம்பல் செம்ம அருமையா இருக்கு, நல்ல டேஸ்டாவும் இருக்கு. எல்லாரும் வந்து கருவாட்டுலதான் வந்து இந்த மாதிரி சம்பல் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்ப புது விதமா நடுக்கடல்ல இருந்துகிட்டு ஃப்ரெஷ்ஷா மீன் பிடிச்சு அதை வந்து சம்பல் பண்ணி சாப்பிடறோம். ரொம்ப அருமையா இருக்கு, நல்ல டேஸ்டாவும் இருக்கு. மறக்காம ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்க மனசுல இருக்க கருத்துக்களை கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க. பாய் மக்களே, பாய் வில்லேஜ் ஹாப்பி குக்கிங் சேனல், பாய். என் பேர் மெய்யநாதன், செலக்டர். என் பொண்ணு வந்து நல்லா ப்ளஸ் டூ முடிச்சிருக்குது, நல்லா மார்க் எடுத்துருக்கு, 420 மார்க் எடுத்திருக்காங்க. அவங்க அம்மா வந்து சின்ன வயசு குழந்தையாவிட்டு தவறி போயிட்டாங்க. ஆனால் 420 மார்க் எடுத்துருக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஆனால் திரும்ப என்னால் படிக்க வைக்கிறதுக்கு என்னுடைய சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலையும் காரணமாகவும் படிக்க வைக்க படிக்கிறமும் ஆர்வப்படுது, ரொம்ப அழுகுது, என்னால் முடியலை. இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம், எல்லாரும் நீங்களாக எதாவது இருந்தாலும் என்னால் உங்களால் இயன்றதை எங்களை செய்திக்கலாம். அந்த பிள்ளையை படிக்க வைக்கமே கொஞ்சம் படிக்க நரசிங்க தான் படிக்கணுங்குது, அதுவும் ஒரு தொண்டு மாதிரி செய்யணும். நான் படிச்சு 4 பேருக்கு நல்லது செய்யணும். நீங்கள் என்ன தொண்டு செய்ய, நீங்கள் நல்லது எங்கள் மனசு போல் நானும் ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்குது. அதுக்கு உங்களால் முடிஞ்சதை எங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சதை செய்யறதுக்கு ஏற்பாடு முயற்சி பண்ணுங்க. அப்பா வந்து முடியாத ஆள் தான், நாங்கள் 4 பேர் அவங்கள வந்து 4 பேர் படிக்க வைக்கணும்னு ரொம்ப சிரமம், அவங்கள ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் அப்பா வந்து படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டார், என்னால் அவங்களால முடியலை. அதனால தான் நான் அப்பா சொல்கிறத கேட்டுக்கிருந்தேன், நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு சமூக வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன் எங்கள் அப்பா மாதிரி. அவங்க வந்து நல்ல சோசியல் சர்வீஸ் பண்ணுறாங்க, அது மாதிரி நானும் பண்ணணும்னு ஒரு ஆசை. மெடிக்கல் லைனில் போகணும்னு, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.